வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருச்செந்தூர் போயிருந்தோம். திருச்செந்தூர் போனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு கோபுரம். திருச்செந்தூரில் வேலை நடக்குது போல், அதனால் மேலே அந்த இது மூடி வச்சுருந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து கடலுக்கு வந்தோம் குளிக்கிறதுக்கு. நேராக கடலுக்குள்ளே போயாச்சு குளிக்க. குளிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டு வந்துட்டோம். அந்த லாஸ்ட் வந்தோம்னா இங்கே வெறும் பாறையாக இருக்குது, இதில் குளிக்க முடியலை. அப்புறம் அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம், எங்கே நல்ல இடமா இருக்குன்னு. ஆனால் போயில் அங்கிட்டு நல்லா கூட்டமாக இருந்துச்சு, அங்கேயே நல்லா மணலாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிட்டு பூரா பாறையாக இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவு குளிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் நீட்டாக இங்கே குளிச்சிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் பாறை இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இங்கே நல்லா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அப்படியே நேராக நாணிக்கிணறில் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு, ட்ரெஸ்ஸும் லேடிஸுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்கெலாம் தனியாக ஒரு ட்ரெஸ் மாற்றுற இடம் இருக்குது, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் நேராக நாங்கள் இதுக்கு போயிட்டோம், கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, 20 ரூபா அந்த பேக் வைக்கிறதுக்கு. ரிசீப்ட் கொடுத்துருவாங்க, 2 செக்யூரிட்டி இருப்பாங்க, உள்ளே நம்ம பேக் வச்சிடலாம், நல்லா சேஃப்டியாக இருக்குது. அங்கே பேக் வச்சுட்டு நேராக நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். சாமி கும்பிட்றதுக்கு 100 ரூபா டிக்கெட்டு தான் எடுத்தோம். 100 ரூபா டிக்கெட் எடுத்து நேராக உள்ளே வந்து சாமியை கும்பிட்டோம். நல்லா தரிசனம் சூப்பராக கும்பிட்டாச்சு. கும்பிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம். பொங்கல் கொடுத்தாங்க, பொங்கலை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தால் நேராக அன்னதானம் வேறு நடந்துச்சு. அப்புறம் நேராக நாங்கள் அன்னதானத்தில் போய் லைனில் நின்றோம். ரொம்ப கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தான் நின்றோம், 2 லைனில் உள்ளே போயிட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. கூட்டம் இல்லாமல் டக்குன்னு போயாச்சு. டக்குன்னு போயிட்டு நாங்கள் இடம் கிடச்சி அப்படியே நீட்டாக தலைவாழையெல்லாம் போட்டு சூப்பராக கிளம்பாருனாங்க. 2 வகையான காய், 1 ஊறுகாய், அப்புறம் வந்து பாயாசம், அப்பளம், சாம்பார், ரசம், மோர், இன்றைக்கி வந்து வளர்க்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா கெவினிப்பும் அது மாதிரி நல்லா கரெக்டாக வைக்கிறாங்க. ஒரு ட்ரிப் வைக்கையிலே நீட்டாக வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் ரைஸ் இன்னொரு ட்ரிப் வருது கொடுக்குறாங்க, அதுலேயே நமக்கு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெலாம் எதுவும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சாப்பாடு போடுறாங்க. அதுவும் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா சும்மாவா? நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் குறை சொல்ல முடியாது. சோறெல்லாம் நல்லா சூப்பராக இது வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சாம்பார் சாம்பார் ஊற்றிட்டால உனக்கு ஃபுல்லாகவே சாம்பார் சாம்பார்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாம்பார், ரசம், மோர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம், பருப்பு பாயாசம் நல்லா இருந்துச்சு. பாயாசமும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எதையும் குறை சொல்ல முடியாது, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா டைமிங்க்கு வந்தோம். மத்தியான சாப்பாடு நல்லா கோயிலில் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நல்லா இது பண்ணால் கெவனிப்பு அது மாதிரி சூப்பராக இருந்துச்சு. கோயில் நிர்வாகம் நல்லா கவனிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது பாருங்கள் அன்னதான டைமிங்லாம் பார்த்துக்குறேங்க, எப்போலேருந்து எப்போ நடக்குதுன்னு. அப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்படியே யானை இருந்துச்சு, யானையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஃப்ரண்ட் சைடுக்கு போயிட்டோம். ஃப்ரண்ட் சைடு போயிட்டு அங்கே பேக்கெல்லாம் நாங்கள் வச்சோம்ல, அங்கே போயிட்டு பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம முருகனை கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.